துக்காராம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்குங்களா? துக்காராம் யார் அது? சேலம்காரரா? ஆ, மகாராஷ்டிரக்காரர், தேஹு கிராமத்துடைய வாசி. அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அவருக்கு என்னது? காதல். அவருக்கு லவ்வு யார் மேலே? பாண்டுரங்கர் மேலே, பகவான் மேலே, பரமாத்மா மேலே, டேடி மேலே. கடவுளே, கடவுள் யார்? நம்முடைய டேடி, அப்பா, நிரந்தரமான அப்பா. ஆனால் ஜென்மத்துக்கு ஒரு ஒரு அப்பா அம்மா மாறும். ஆனால் எல்லா ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்பா பரமாத்மா, பகவான். ஸோ அவர் மேலே அவருக்கு ரொம்ப பாசம், ரொம்ப பிரியமானவர். அதனால் அந்த பிரியத்தில் என்ன பண்ணார்? நிறைய பாட்டு பாடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் பாட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுன்றதுக்காக நிறைய பாடல்கள் எழுதினார். அதுக்கு பேர் அபங்கா. என்ன சொல்லுவாங்க? அபங்கா. அபங்கா மீன்ஸ் அன்கட். இட்ஸ் எ கண்டினியூஸ்லி கம்மிங். பழைய காலத்தில் எல்லாம் பாட்டு கேட்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? எஸ், அப்படியே பாடுவாங்க. அதுக்கப்புறமா ஹைடெக் அப்படின்னு வந்துச்சு. அது வந்த உடனே என்ன பண்ணாங்க? கிராமஃபோன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதை ரெண்டு பாட்டு மூணு பாட்டு பாடிட்டு அது தள்ளிட்டு தள்ளிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு மேலே ரீல் போட்டு டேப் போட்டாங்க. அது பல மணி நேரம் ஓடும். ஆனால் இப்படி சூடு எல்லாம் மெமரி கார்டில் வந்துடுச்சு. அது திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல வந்து கேசட் திருப்பி போடுவாங்க, பிளேட் திருப்பி போடுவாங்க. இப்படி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. அப்படியா சும்மா ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டடாக ஓடுறதுக்கு பேர் என்ன? அபங்கா. அந்த மாதிரி அபங்கலை அவர் பாடும்போது அவர் ஒரு பாட்டு எழுதி சொல்கிறார். மனுஷனுக்கு உப்பு கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் எறும்புக்கு சர்க்கரை கிடைக்கிறது சுலபம். சர்க்கரை வச்சிருக்கக்கூடிய இடம் எறும்புக்கு தெரிஞ்சு போயிடுது. இட் ஈஸிலி இட் கெட்ஸ். ஆனால் உப்பு சர்க்கரையுடைய சீப்பு இல்லையா? உப்பு சர்க்கரையுடைய சீப்பு. துக்காராம் காலத்தில் கூட சீப்பு தான், இப்பவும் சீப்பு தான் இல்லையா? இப்போ எவ்வளோப்பா உப்பு? கிலோ 15 ரூபாயா? சர்க்கரை ஓ நான் 40+. ஸோ தேர் இஸ் வேரியேஷன். ஸோ அதனால் அந்த எறும்புக்கு கூட தன்னுடைய உணவு எங்கேன்றது அதுக்கு தெரியுது. இமிடியட்லி தே ஆர் மேக்கிங், தே ஆர் நாட் டூயிங் எனி ஸ்ட்ரைக். உணவு கொடுங்கோ, வீடு கொடுங்கோ, பாதுகாப்பு கொடுங்கோ அப்படின்னு நோபடி ஆஸ்க் எக்ஸப்ட் திஸ் ஹியூமன் பீயிங். மனுஷனை தவிர 84 லட்ச விதமான ஜீவராசிகளில் 80 லட்ச ஜீவராசிகள் மனுஷனுடைய கீழ் நிலையில் இருக்கக்கூடியவங்க. இட்ஸ் எ லோ கிரேட் ஆஃப் லிவிங் ஸ்பீசிஸ். ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே மெடிக்கல் ஷாப் பிரச்சனை இல்லை, டாக்டர் பிரச்சனை இல்லை, எஜுகேஷன் பிரச்சனை இல்லை, டிங் கரன்சி பிரச்சனை அவங்களுக்கு இல்லை. ஆனால் இது அத்தனை இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வாழ் யார்? மனுஷன்தான். எஸ். ஆனால் இது எப்படி இந்த பிரச்சனை அப்படின்னா, எப்போ நம்ம நாட்டில் வந்து பெரிய பெரிய காலேஜ் வந்துச்சோ அப்போலேருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இது பிரச்சனையே இல்லை. அதுதான் லார்ட் மெக்கோலே இங்கே இந்தியாவுக்கு வரும்போது இந்தியா வந்து அவர் சோதிச்சு பார்த்தார். எப்படி இந்த இந்தியா வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறார், ஆராய்ச்சி பண்ணுறார். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது தென் ஃபைனலி ஹீ ரோட் பேக் டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதினார். விக்டோரியா 2O 3O யாரோ இருந்தார் அந்த டைமில், அவங்களுக்கு எழுதினார். இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் யுவர் எக்ஸலன்சி, வி கான்ட் கான்கர் இந்தியா. இந்தியா வந்து நம்மளால் கான்கர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் நான் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா டைரக்ஷன் போய் பார்த்துட்டேன். அந்த நாடு எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னா, நான் ட்ராவல் பண்ண எந்த இடத்துலையுமே ஒரு திருடனை பார்க்கல, ஒரு பிச்சைக்காரனை பார்க்கல. இன்றைக்கி ஜிடிபின்னு எல்லாருமே சத்தம் போடுறாங்க. அன்றைக்கி ஜிடிபி பற்றி யோசிக்கலை நம்ம ஆளுங்கள்லாம். எல்லாம் இந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறமா தான் இங்கே இண்டஸ்ட்ரீஸே வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம்
ஏர்லி மேன் தான் இருந்தான், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, இவங்க சொன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே கல்ச்சரே வந்துடுச்சுன்னு பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்க நமக்கு. நான் படிக்கும்போது அதாவது 1972 நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஸோ அந்த காலத்துலேருந்து நான் படிச்சுட்டு வரும்போது அந்த புத்தகங்கள் எல்லாம் அதான் போட்டிருந்தாங்க. ஸோ ஏர்லி மேன் வாஸ் ஏ மங்கி அண்ட் தென் ஹீ பிகம் டாங்கி. இப்போது கலதையாக உழைக்கிறோம் இல்லை, அதனால் டாங்கின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ குரங்குலேருந்து மனிதன் வந்தான், அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அவங்க எல்லாம் வந்து ரயில் மார்க்கம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிது. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரி பண்ண தான் நமக்கு லைஃப்க்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை இல்லை. உண்மை என்ன தெரியுமா? அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட சொத்து அப்படின்னா என்ன வச்சுருப்பாங்களாம், ஒன்று லேண்டு, இல்லைன்னா கவுஸ், இல்லைன்னா கோல்டு, இந்த மூணு தான் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாம் கோல்டு எவ்வளோ வச்சுருந்தாங்களாம், எங்கள் கொள்ளு பாட்டிக்கு மேரேஜ் ஆகும்போது 7 கூடை, கூடையா என்ன சொல்லுவாங்க தெலுங்குலோ மக்கர்லோன்னு செப்தார், கூடை 7 கூடை கொடுத்து அனுப்புனாங்களாம். அப்போ நான் கேட்டேன், வை தட் 7? ஒன்று 10th கொடுங்க அப்படின்னா. 7 ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு செட் போடக்கூடியது, 7 வாரால நகலு அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில், 7 செட்ஸ், 7 பேர்ஸ், அந்த மாதிரி 7 இது போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினாங்களாம். ஸோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட கோல்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ கோல்டு எப்படி இருக்குது, எவ்வளோ வச்சுருக்குறோம்? ஆ, இப்போ கூட கிராமத்தில் போனால் விவசாய வீட்டில் 10 மூட்டை 5 மூட்டை அரிசி தானியங்கள் அவங்க வீட்டில் பார்க்கலாம். ஹவ் அபவுட் அவர் ஹவுஸ்? We have 20 kilo 5 bag. அதுவும் வருஷத்து மாதத்துக்கு ஒன்று, தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி செழிப்புன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, லார்ட் மெக்கலோ அப்போவே சொன்னார், அவங்கள வந்து நாம் எந்த விதத்திலுமே தோற்றுவிக்க முடியாது, அவங்கள ஒன்று தான் பண்ணணும், அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும், அவங்களுடைய கலாச்சாரத்திலேருந்து அவங்கள தூரமாக கொண்டு போயிட்டோம்னா ஈஸியாக அவங்க எல்லாம் நம்ம பக்கமாக வந்துடுவாங்கன்னு அவங்க அன்னைக்கு பிளான் போட்டு கொடுத்தாங்க. அந்த பிளான் படி தான் நாம் நம்ம குழந்தைங்களே ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா. ஸோ அதுக்கு கொண்டு வந்துட்டோம். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தெலுங்கு மீடியம், சின்னி கிருஷ்ணுடு சேத்த வெண்ண முத்த செங்கல்வ பூதண்ட பங்காறு மலத்தாடு பட்டி தட்டி சந்தே தாயத்துலு சரமுவ கெஜலு சின்னி கிருஷ்ணா நின்ன சேரு கொலுத்து. இது 1st கிளாஸில் படித்தது, உருபடியாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அது ஒன்று தான், பிகாஸ் ஐ எம் ஏ டல் ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் எ டல் ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி இருந்த பாடங்கள் எல்லாமே எடுத்து போட்டுட்டு இன்றைக்கி எல்லாம் என்ன இருக்குது, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு ப்ளே ரைன் ரைன் கோ அவே, இட் கான் அவே, முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் கல்ச்சர் எப்போ நம்மக்கிட்டேருந்து எடுத்து போட்டுட்டாங்களோ அப்போலேருந்து நாம் என்ன ஆகிட்டோம், அப்பா அம்மா இல்லாத குழந்தை எப்படி இருக்கும், அதுக்கிட்ட கல்ச்சர் இருக்காது, எப்படி பேசணும், எப்படி வளர்ப்பு வரணும், இது எல்லாமே மிஸ்கைடட் ஆகிடும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் மிஸ்கைடடாக நாம் இருக்கிறோம். இதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம பேர் பக்கத்தில் அந்த ஆல்ஃபபெட்ஸில் உடச்சி உடச்சி போட்டுக்கணும், என்ன பிஏ எம்ஏ எம்பிஏ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓ படிச்சிட்டாளா படிச்சிட்டாளா, எஸ். ஆனால் அந்த காலத்தில் என்ன இருந்தது தெரியுமா, அது பக்கத்தில் பாகவதர் அப்படின்னு இருக்கும். பாகவதர் அப்படின்னா ஒன் ஹூ நோ ஆல் திஸ், இந்த 4+4 ஆன்சர் தெரிஞ்சவருக்கு பேர் பாகவதர். அது என்னங்க இது 4+4 அவ்வளோ ஸ்பெஷல்னா, எஸ் ஸ்பெஷல், எவ்ரிதிங் இஸ் ஸ்பெஷல். பகவத்கீதை படித்தோம்னா இந்த விஷயங்கள் பற்றி நமக்கு முழுசாக விவரம் தெரியும். நம்முடைய டிகிரிஸ் இருக்கும், நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நம்முடைய புகழ் இருக்கும், ஆனால் நாம் இருக்க மாட்டோம், ஃபோட்டோக்குள்ளே போயிடுவோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மேலே லவ் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் நம்ம ஃபோட்டோ வச்சுருப்பாங்க,
Otherwise, you know, all these old people are, why are in the hall? It is not good. Better we can keep Mona Lisa. We can have Mona Lisa photo, but not our forefathers' photo, parents' photo. இல்லையா விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த நான் இந்த உடல் அல்ல ஆத்மா நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்றது நாம் இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கல இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது சத் சங்கத்தில் தெரிஞ்சிருந்தாலும் நான் உடல் இல்லையா ஆத்மாவா ஓகே நான் ஆத்மாவா தட்ஸ் இட்